केन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गाय महेश्वराय उज्जैनिके राजा चंद्रमौली ब्रह्मांड के महाराजा विष धारक है जग तारक रीनों लोक संभाल काल भी जिसके वशीभूत है शिव शंभु महाकाल जय श्री जै जै श्री जय श्री जय श्री जय श्री हिमा ज श्रीना ज श्री हिमा जीना काल भैरव के समक्ष दैत्य भी क्षमा याचना करते महादेव के रौद्र रूप से दानव अकाल मृत्यु मरते विष धारक है जगतारक तारक रीनों लोक संभाल काल भी जिसके वशीभूत है शिव शंभु महाकाल

மகாக்கால் மகாராஜ் கி ஜ மகாக்கால் மகாதேவ் மகாக்கால் மகா பிரபு மகாக்கால் மகாருத்ரா மகாக்கால் நமோஸ்து உஜ்ஜெனியின் பவித்ர புண்ணிய பூமியிலே இந்த மறக்க முடியாத நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற நாடெங்கிலும் வந்திருக்கும் மலரடிகளில் வணங்கத்தக்க புனித பெருமக்களே மதிப்பிற்குரிய சாதுக்களே சன்னியாசிகளே மத்திய பிரதேசத்தின் ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல் சத்தீஸ்கடின் ஆளுநர் சகோதரி அனுசுயா உய்கே அவர்களே ஜார்கண்டின் ஆளுநர் திரு ரமேஷ் பயத்ஜி மத்திய பிரதேசத்தின் முதல்வர் சகோதரர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களே மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாக்களே மாநில அமைச்சரவையின் அங்கத்தினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே பகவான் மகாகாலுடைய கிருபைக்கு பாத்திரமான அனைத்து பக்த கோடிகளே தேவிகளே கனவான்களே ஜெய மகாகால் உஜ்ஜயினியின் இந்த சக்தி இந்த உற்சாகம் அவந்திகாவினுடைய இந்த பேரொழி இந்த அற்புதம் இந்த ஆனந்தம் மகாகாலுடைய இந்த மகிமை இந்த மகாத்மியம் மகாகாலின் ராஜ்யத்திலே அனைத்துமே தெய்வீகம் நிறைந்ததுதான் சாநித்தியத்திலே சாதாரணம் என்பது ஒன்றுமே கிடையாது அனைத்துமே உலகத்திற்கு அப்பாற்பட்டவை அசாதாரணமானவை மறக்க முடியாதவை ஆச்சரியத்தை ஏற்படுத்துபவை என்னால் இதை இன்று உணர முடிகிறது நமது நம்பிக்கை மற்றும் தவம் காரணமாக மகாகால் சந்தோஷமடையும் போது அப்போது அவரது ஆசிகளால் இப்படிப்பட்ட மகத்தான அமைப்பு நிர்மாணம் செய்யப்படுகின்றது மகாகாலுடைய ஆசிகள் எப்போது கிடைக்கிறதோ அப்போது காலத்தின் வரையறைகள் தாக்கு பிடிப்பதில்லை காலத்தின் வரம்புகள் கரைந்து போகின்றன எல்லை இல்லாத ஒரு நிலை அப்போது எட்டப்படுகின்றது முடிவில் முடிவற்ற நிலைக்கான பயணம் தொடங்குகின்றது மகாகால் உலகின் இந்த மகோன்னதம் கூட காலத்தின் வரம்புகளை தாண்டி வரவிருக்கின்ற பல தலைமுறையினருக்கு தெய்வீகமான காணொளியை காட்சிப்படுத்தும் பாரதத்தின் கலாச்சார ஆன்மீக பாரம்பரியத்திற்கு விழிப்பையும் சக்தியையும் அளிக்கும் நான் இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திலே ராஜன் மகா காலுடைய சரணாரவிந்தங்களிலே பலமுறை விழுந்து வணங்குகின்றேன் நான் உங்கள் அனைவருக்கும் தேசம் மற்றும் உலகெங்கிலும் இருக்கும் மகாகாலுடைய அனைத்து பக்தர்களுக்கும் இதயபூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மேலும் குறிப்பாக சகோதரர் சிவராஜ் சிங் சௌஹான் மேலும் அவருடைய அரசு இவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இவர்கள் தொடர்ச்சியாக மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த சேவை வேள்வியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் மேலும் நான் கோயில் அறப்பணியோடு தொடர்புடைய அனைவருக்கும் புனிதர்கள் மற்றும் சான்றோருக்கு மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் இவர்களின் ஒத்துழைப்பு காரணமாக இந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கின்றது நண்பர்களே மகாகாலுடைய நகரம் உஜ்ஜைனியை பற்றி நம் நாட்டிலே ஒன்று கூறப்படுவதுண்டு பிரளயோ நபாததே பிரளயோ நபாததே தத்ர மகா அதாவது மகாகாலுடைய நகரம் பிரளயகால தாக்குதலில் இருந்தும் பாதிக்காமல் இருப்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக பாரதத்தின் பூகோள வடிவம் இன்றிலிருந்து வேறுபட்டிருந்திருக்கலாம் அப்போதிலிருந்தே கருதப்பட்டு வந்தது இந்த உஜ்ஜைன் பாரதத்தின் மையத்தில் இருக்கிறது என்று ஒரு வகையிலே ஜோதிடத்தின் கணக்கீடுகளிலே உஜ்ஜைன் பாரதத்தின் மையமாக இருப்பது மட்டுமல்ல மேலும் இது பாரதத்தின் ஆன்மாவின் மையமாகவும் விளங்குகின்றது இந்த நகரம்தான் நமது பரம பவித்திரமான ஏழு புனித நகரங்களில் ஒன்றாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த நகரில்தான் பகவான் கிருஷ்ணன் தாமே எழுந்தருளி கல்வி பயின்றார் உஜ்ஜென் நகரம் மகாராஜா விக்ரமாதித்தனுடைய பிரதாபத்தை அனுபவித்தது இவரே பாரதத்தின் புதிய பொற்காலத்தை தொடங்கி வைத்தார் மகா இந்த மண்ணிலிருந்துதான் விக்ரம் சம்பத்சரம் என்ற வகையிலே பாரத நாட்டு கால கணக்கீட்டின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது உஜ்ஜினியின் ஒவ்வொரு துகளிலும் ஒவ்வொரு நொடியிலும் வரலாறு கொட்டி கிடக்கிறது துகள்கள் தோறும் இங்கே ஆன்மீகம் விரவி இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மூலையிலும் இறைவனுடைய ஆற்றல் எங்கும் பரவி இருக்கின்றது இங்கே காலச்சக்கரத்தினுடைய எண்பத்தி நான்கு கல்பங்களின் பிரதிநிதிகள் வடிவமாக எண்பத்தி நான்கு சிவலிங்கங்கள் இருக்கின்றன இங்கே நான்கு மகாவீரர்கள் உண்டு ஆறு விநாயகர்கள் உண்டு எட்டு பைரவர்கள் உண்டு எட்டு மாதாக்கள் உண்டு நவ கிரகங்கள் உண்டு பத்து விஷ்ணுக்கள் உண்டு பதினோரு ருத்ரர்கள் உண்டு பனிரெண்டு ஆதித்யர்கள் உண்டு இருபத்தி நான்கு தேவிமார் உண்டு மேலும் இருபத்தி எட்டு தீர்த்தங்கள் உண்டு இவர்கள் அனைவருடைய மத்தியிலே ராஜாதிராஜன் காலனுக்கு ராஜன் மகா கால வீற்றிருக்கிறார் அதாவது ஒரு வகையிலே நமது பிரம்மாண்டத்தின் ஆற்றல்கள் அனைத்தையும் நமது ரிஷிபுங்கவர்கள் அடையாள சுரூபத்திலே உஜ்ஜெயினியில் ஸ்தாபித்திருக்கின்றார்கள் ஆகையினாலே உஜ்ஜெயினியானது பல்லாயிரம் ஆண்டுகள் வரையிலும் பாரத நாட்டின் வளம் நிறைந்த மற்றும் செழிப்பினுடைய ஞானம் மற்றும் மாட்சிமையின் கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்தின் தலைமை தாங்கி வந்தது இந்த நகருடைய அமைப்பு நிர்மாணம் எப்படி இருந்தது செல்வச் செழிப்பு எப்படி இருந்தது சிற்பக்கலை எப்படி இருந்தது அழகு எப்படி இருந்தது இதை பற்றிய காட்சி நமக்கு மகாகவி காளிதாசனுடைய மேகதூதத்திலே காண கிடைக்கிறது பானபட்டர் போன்ற கவிகளின் காவியங்களிலே இந்நகரின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களின் வர்ணனையை நம்மால் இன்றும் கூட காண முடியும் இது மட்டுமல்ல மத்திய கால எழுத்தாளர்களும் கூட இந்நகரின் நிர்மாணம் மற்றும் அமைப்பு முறைகள் பற்றி போற்றி பேசியிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே எந்த ஒரு தேசத்தின் கலாச்சார வளமை இத்தனை பரந்துபட்டதாக எப்போது இருக்கிறதென்றால் எப்போது அதன் வெற்றியின் முழக்கம் உலக அரங்கிலே எதிரொலிக்கும் போதுதான் ஒலிக்கும் மேலும் வெற்றியின் சிகரங்களை எட்டிப்பிடிக்கவும் கூட ஒன்று அவசியமானதென்றால் இந்த தேசம் தனது கலாச்சார உன்னதங்களை தொட வேண்டும் தனது அடையாளத்தை புரிந்து கொண்டு கௌரவமாக தலை நிமிர்ந்து எழுந்து நிற்க வேண்டும் அந்த வகையிலே சுதந்திரத்தின் அமுத காலத்திலே பாரத நாடு அடிமைத்தன மனோபாவத்தில் இருந்து விடுபட வேண்டும் மேலும் தன்னுடைய மரபின் மீது பெருமிதம் போன்ற ஐந்து உறுதிமொழிகளை அரைகூபலாக விடுத்தேன் அந்த வகையிலே என்று அயோத்தியிலே மகோன்னதமான ராமர் கோயில் நிர்மாணம் முழு வீச்சிலே நடைபெற்று வருகிறது காசியிலே விஸ்வநாதர் கோயில் பாரதத்தின் கலாச்சார அரசியலின் கௌரவத்தை தலைநகர கௌரவத்தை அதிகப்படுத்தி வருகிறது சோம்நாத்திலே வளர்ச்சிக்கான பணிகள் புதிய புகழேணிகளில் ஏறி வருகிறது உத்தராகண்டிலே பாபா கேதார்நாத்தின் ஆசிகளோடு கேதார்நாத் பத்ரிநாத் தீர்த்த தலத்திலே வளர்ச்சியின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு வருகிறது சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக சார்தாம் செயல் திட்டத்தின் வாயிலாக நம்முடைய நான்கு தலங்களும் அனைத்து பருவநிலைகளுக்குமான சாலைகளால் இணைக்கப்பட்டு வருகின்றன இது மட்டுமல்ல சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கர்தார்பூர் சாஹேப் சாஹிப் திறக்கப்பட்டு இருக்கின்றது ஹேம்கொண்டு சாஹேப் ரோப்வே மூலம் இணைக்கப்பட்டு வருகின்றது இதை போலவே சுதேச தரிசனம் மற்றும் பிரசாத் திட்டம் வாயிலாக நாடெங்கிலும் நம்முடைய ஆன்மீக விழிப்பினுடைய இப்படி எத்தனையோ மையங்களின் கௌரவம் மீண்டும் நிறுவப்பட்டு வருகின்றது மேலும் இந்த தொடரிலே ஒரு மகத்தான மகோன்னதமான மகாகாலுடைய இடைவழி கடந்த கால கௌரவத்தோடு கூடவே வருங்காலத்தை வரவேற்க தயாராகி வருகின்றது நாம் இன்றைய வேளையிலே வடக்கிலிருந்து தெற்கு வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை நம்முடைய பண்டைய கோயில்களை பார்த்தோம் என்றால் அவற்றினுடைய விசாலத்தன்மை அவற்றினுடைய வாஸ்து நம்மை ஆச்சரியத்திலே நிரப்பிவிடும் கோடார்க்கின் சூரியனார் கோயிலாகட்டும் அல்லது மகாராஷ்டிரத்தின் எலோராவின் கைலாச கோயிலாகட்டும் இவை உலகத்திலே யாரைத்தான் மலிக்க வைப்பதில்லை கோடார்க்கின் சூரியனார் கோயிலை போலவே மொதேராவின் சூரியனார் கோவிலும் இருக்கின்றது இங்கே சூரியனின் முதல் கிரணங்கள் நேராக கர்ப்பகிரகத்தின் உள்வரை செல்கின்றது போலவே தமிழ்நாட்டின் தஞ்சாவூரிலே ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட பிரகதேஸ்வரர் கோவில் உண்டு காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் கோயில் உண்டு ராமேஸ்வரத்திலே ராமநாத சுவாமி கோயில் உண்டு வேலூரின் சென்னகேசவர் ஆலயம் உண்டு மதுரை மீனாட்சி கோயில் உண்டு தெலங்கானாவின் ராமப்பா கோயில் உண்டு ஸ்ரீநகரிலே சங்கராச்சாரியார் கோயில் உண்டு இப்படி எத்தனையோ கோயில்கள் உண்டு மலைப்பை ஏற்படுத்துபவை கற்பனைக்கு அப்பாற்பட்டவை பின்னேயும் இருக்காது என்பதற்கு உயிர்ப்புடைய உதாரணங்கள் இவை நாம் இவற்றை காணும் போது நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது அந்த காலகட்டத்திலே அந்த யுகத்திலே எந்த தொழில்நுட்பத்தால் இவை நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும் நமது அனைத்து வினாக்களுக்கான விடையும் நமக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் இந்த கோயில்களின் ஆன்மீக கலாச்சார செய்தி நமக்கு அதே அளவு துல்லியமாக என்றும் கூட காதுகளிலே ஒலிக்கிறது பல தலைமுறைகள் இந்த பாரம்பரியத்தை காணும்போது அவை பற்றிய செய்திகளை கேட்கும்போது ஒரு நாகரிகம் என்ற வகையிலே நம்முடைய இந்த நீடித்த தன்மை மற்றும் அமரத்துவத்தின் சாதனங்களாகின்றன மகாகால் இடைவெளியிலே இந்த பாரம்பரியம் அதே போன்ற வளமான வகையிலே கலை மற்றும் சிற்பங்கள் வாயிலாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது கோயிலின் இந்த தாழ்வாரம் முழுக்க சிவபுராணத்தை ஆதாரமாக குண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் இங்கே வரும்பொழுது மகாகாலை தரிசிப்பதோடு கூடவே நீங்கள் மகாகாலினுடைய மகிமை மற்றும் மகத்துவத்தையும் சேர்ந்தே தரிசிப்பீர்கள் ஐந்து முக சிவனார் அவருடைய டமருகம் சர்ப்பம் திரிசூலம் சந்திரப்பிரை மேலும் சப்தரிஷிமார் இவர்களுடைய மகத்துவமான சொரூபங்களும் இங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது இதன் வாஸ்து இதுல ஞானத்தின் ஒருங்கிணைப்பு இது மகாகால் இடைவழியை அதன் பண்டைய கௌரவத்தோடு இணைத்து வைக்கின்றது அதன் பொருளுக்கு மேலும் மெருகூட்டி வைக்கின்றது சகோதர சகோதரிகளே நம்முடைய சாஸ்திரங்களிலே ஒரு வாக்கியம் உண்டு சிவம் ஞானம் சிவம் ஞானம் இதன் பொருள் என்னவென்றால் சிவமே ஞானம் மேலும் ஞானமே சிவமாகும் சிவம் என்ற தத்துவத்திலேதான் பிரம்மாண்டத்தின் மிக உயர்வான தத்துவம் அடங்கி இருக்கிறது மேலும் தத்துவமே கூட சிவத்தின் தத்துவமே ஆகும் நான் என்ன கருதுகிறேன் என்றால் நமது ஜோதிர்லிங்கங்களின் இந்த மலர்ச்சி பாரதத்தினுடைய ஆன்மீக ஜோதியின் வளர்ச்சியாகும் பாரதத்தின் ஞானம் மற்றும் தத்துவத்தின் வளர்ச்சியாகும் பாரதத்தினுடைய இந்த கலாச்சார தத்துவம் ஒரு முறை வேண்டும் சிகரங்களை அடைந்து உலகினுக்கே வழிகாட்ட தயாராகி இருக்கின்றது நண்பர்களே பகவான் மகாகால் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஜோதிர்லிங்கமாகும் இது தென் திசை நோக்கி இருக்கிறது இது சிவத்தின் எப்படிப்பட்ட சொரூபம் என்றால் இதன் பஸ்ம ஆரத்தி உலகம் முழுக்கவும் பிரசித்தி பெற்றது பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே பஸ்மாரதியை ஒரு முறையாவது கண்டிப்பாக தரிசிக்க விரும்புகின்றார்கள் பஸ்மாரதியின் தார்மீக மகத்துவம் குறித்து இங்கே வீற்றிருக்கின்ற புனிதர்களான நீங்கள் அனைவரும் அதிக ஆழத்தோடு எடுத்துரைக்க முடியும் ஆனால் இந்த பாரம்பரியத்திலே பாரதத்தின் தன்மை அதன் துடிப்பினை நான் காண்கின்றேன் நான் இதிலே பாரதத்தின் வெல்ல முடியாத நீடித்த நிலையையும் காண்கிறேன் ஏனென்றால் எந்த சிவம் எந்த சிவம் ஸ்வயம்பூதி விபூஷணகா ஸ்வயம்பூதி விபூஷணகா அதாவது பஸ்மத்தை அணியக்கூடியவராக இருக்கிறார் அவர் சர்வாதிப சர்வ தாப்பியும் கூட அதாவது அவர் அழியாதவர் நிரந்தரமானவரும் கூட அந்த வகையிலே எங்கே மகாகால் இருக்கிறாரோ அங்கே கால நேரங்களின் வரம்புகள் ஏதும் இல்லை மகாகாலனுடைய சரணங்களிலே கொடிய நஞ்சானாலும் விஷமானாலும் செயலிழந்து போகின்றது மகாகாலனின் சந்நிதியிலே மரணத்திலும் ஒரு உயிர்ப்பு துளிர்கின்றது முடிவிலுமே கூட ஒரு தொடக்கம் ஏற்படுகின்றது இதுவே நமது கலாச்சாரத்தினுடைய ஆன்மீக தன்னம்பிக்கையாக விளங்குகின்றது இதன் வல்லமையால் தான் பாரதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அபரத்துவத்தோடு இருக்கிறது மூப்பில்லா இளமையோடு விளங்குகிறது இதுவரை நமது நம்பிக்கையின் மையம் விழிப்போடு இருக்கிறது பாரதத்தின் விழிப்புணர்வு உயிர்ப்போடு இருக்கிறது பாரதத்தின் ஆன்மா விழிப்போடு இருக்கிறது கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சூழ்நிலைகள் மாறின ஆட்சிகள் கவிழ்ந்தன பாரதம் கொடுமைப்படுத்தப்பட்டது சுதந்திரம் பறிபோனது போனது எல் துத்மிஷ் போன்ற படையெடுப்பாளர்கள் உஜ்ஜயினியின் ஆற்றலை அடித்தொழிக்க முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் நமது ரிஷி முனிகள் கூறியிருக்கின்றார்கள் நமது ரிஷிமுனிகள் கூறியிருக்கின்றார்கள் சந்திரசேகரம் மாசிரே சந்திரசேகரம் ஆசிரியே மமக்கிம் கரிஷ வியமா அதாவது மகா காலனின் சரணாரவிந்தங்களிலே அட மரணம் தான் என்ன செய்துவிடும் அந்த வகையிலே பாரதம் தன்னுடைய நம்பிக்கையின் ஆதார மையங்களின் ஆற்றலின் துணை கொண்டு மீண்டும் புனர்வாழ்வு பெற்று மலர்ந்தது மீண்டும் எழுந்து நின்றது நாம் மீண்டும் நம்முடைய அமரத்துவம் நிறைந்த நிலையை அதே போல உலகறிய பறைமுழக்கி அறிவித்தோம் பாரதம் மீண்டும் மகா காலனுடைய ஆசிகளாலே காலரின் தலைமீது காலத்தை கடந்த அமரத்துவத்தை எழுத்தாணி கொண்டு நாம் பொறித்தோம் என்று வேண்டும் ஒரு முறை சுதந்திரத்தின் அமுத காலத்திலே அமர அவந்திகா பாரதத்தின் கலாச்சார அமரத்துவத்தின் அறிவிப்பை முழக்குகின்றது உஜ்ஜைன் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் பாரத நாட்டு கால அளவீடுகளின் மையப்புள்ளியாய் விளங்கி வருகிறது இது என்று மீண்டும் ஒரு முறை பாரதத்தினுடைய மகிமையின் ஒரு புதிய காலகட்டத்தின் சங்கநாதம் செய்கின்றது நண்பர்களே பாரதத்தை பொறுத்த தர்மத்தின் பொருள் என்னவென்றால் நம்முடைய கடமைகளுடைய சமூக ரீதியான சங்கல்பம் நம்முடைய உறுதிப்பாடுகளின் இலக்கு வையகத்தின் நலன்கள் அனைத்து மனிதர்களின் சேவை நாம் சிவாராதனையின் போது கூறுவோம் நமாமி விஸ்வசிய ஹிதே ரத்தம் தம் நமாமி விஸ்வசிய ஹிதே ரதம் தம் நமாமி ரூபாணி பகூனி தத்தே அதாவது நாம் உலகத் தலைவன் சிவனை வணங்குகிறோம் என்றால் யார் அநேக ரூபங்களிலே உலக நலன்களிலே இருக்கிறாரோ அவரே இதே உணர்வுதான் எப்போதும் பாரதத்தின் தீர்த்தங்கள் ஆலயங்கள் மடங்கள் மற்றும் நம்பிக்கை மையங்களிலே உறைந்திருக்கிறது இங்கே மகாகாலனுடைய ஆலயத்திற்கு தேசம் உலகம் முழுக்கவிருந்தும் மக்கள் வருகிறார்கள் சிம்மஸ்த கும்பமேளாவின் போது லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் எண்ணற்ற பன்முகத்தன்மைகளும் கூட ஒரு மந்திரம் ஒரு உறுதிப்பாட்டுடன் கூட ஒன்றுபட முடிந்ததென்றால் இதைவிட சிறப்பானது ஒரு உதாரணம் வேறென்ன இருக்க முடியும் நமக்கெல்லாம் நன்கு தெரியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது கும்பமேளா பாரம்பரியத்திலே பெரிய சமூக ரீதியான கடைசல்களுக்கு பிறகு வெளிப்படும் அமிழ்ப்பத்தை தாண்டி ஆண்டுகள் வரை அதற்கு செயலூக்கம் தரும் பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கிறது பிறகு மீண்டும் ஆண்டுகளுக்கு பிறகு கும்பன் நடக்கும் போது மீண்டும் ஒரு அமிழ் கடைசல் நடக்கும் மீண்டும் சங்கல்பம் மேற்கொள்ளப்படும் மீண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் பயணம் தொடரும் கடந்த கும்பமேளா இங்கே நடந்தபோது எனக்கு வரும் பேறு கிடைத்தது மகாகாலனின் உத்தரவு வந்தது இந்த மகனால் எப்படி வராமல் இருக்க முடியும் அப்போது அந்த சமயத்திலே கும்பமேளாவின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியம் அப்போது எனது மனதிலே ஒரு கடைசல் நடந்து கொண்டிருந்தது என் உள்ளத்திலே ஒரு எண்ண ஓட்டம் அன்னை சுப்ராவின் கரையினிலே பல சிந்தனைகள் என்னை சூழ்ந்து கொண்டன அவற்றிலிருந்து ஒன்று மனதை தொட்டது சில சொற்களை கூறினேன் எனக்கே தெரியாது எங்கிருந்து வந்தன எப்படி வந்தன என்று அப்பொழுது எழுந்த அந்த உணர்வு உறுதிப்பாடாக மாறியது என்றவை நிதர்சன காட்சியாக என் முன்னே விரிந்திருக்கிறது நான் இந்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இவர்கள்தான் இன்று உயிரளித்து காட்டி இருக்கின்றார்கள் அனைவரின் மனங்களிலும் சிவம் மற்றும் சிவத்துவத்தின் பால் அர்ப்பணிப்பு அனைவரின் மனங்களிலும் கிப்ராவின் பால் ஸ்ரத்தை உயிர்கள் மற்றும் இயற்கையின் பால் புரிந்துணர்வு பெரிய மக்கள் திரள் உலக நன்மைக்காக உலக நலன்களுக்காக எத்தனை உத்வேகங்கள் இங்கே பிறக்கும் சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த தீர்த்தங்கள் பல நூற்றாண்டுகளாக நாட்டிற்கு செய்தியையும் அளித்திருக்கின்றது மேலும் வல்லமையையும் அளித்திருக்கின்றது காசி போன்ற நமது மையங்கள் தர்மத்தோடு கூடவே ஞானம் தத்துவம் கலைகளின் தலைமையகங்களாகவும் விளங்கி இருக்கின்றன உஜ்ஜைன் போன்ற நமது இடங்கள் வானவியல் விஞ்ஞானம் அஸ்ட்ரானமியோடு தொடர்புடைய ஆய்வுகளின் முக்கியமான மையங்களாக விளங்கின என்று புதிய பாரதம் தனது பண்டைய நற்பண்புகளை அரவணைத்து முன்னேறி வரும் வேளையில் நம்பிக்கையோடு கூடவே விஞ்ஞானம் மற்றும் ஆய்வின் பாரம்பரியத்தையும் கூட மேல் உயிர்பித்து வருகின்றது இன்று நாம் வானியல் துறையிலே உலகின் பெரிய சக்திகளின் தோளோடு தோல் சேர்த்து நிற்கிறோம் பாரதம் மற்ற நாடுகளினுடைய செயற்கை கோள்களையும் விண்ணிலே ஏறி வருகின்றது மிஷன் சந்திரயான் மற்றும் மிஷன் ககன்யான் போன்ற இயக்கங்கள் வாயிலாக பாரதம் விண்ணை நோக்கி தாவிப்பாய தயாராக இருக்கிறது இது நமக்கு ஒரு புதிய உயரத்தை அளிக்கும் என்று பாதுகாப்பு துறையிலும் கூட பாரதம் முழுவீச்சோடு தற்சார்பு நிலை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றது இதை போலவே இன்று நம்முடைய இளைஞர்கள் திறன்களாகட்டும் விளையாட்டுக்களாகட்டும் விளையாட்டுகளிலும் ஸ்டார்ட் அப்புகள் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் புதிய புதிய ஸ்டார்ட் அப்புகளோடு புதிய யூனிகோன்களோடு ஒவ்வொரு துறையிலும் பாரதத்தின் திறமைகளை மேலதாளத்தோடு முழக்குகிறார்கள் சகோதர சகோதரிகளே நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இதை மறந்துவிடக் கூடாது எங்கே புதுமைகள் இருக்கின்றதோ அங்கே புதுப்பித்தலும் இருக்கின்றது நாம் அடிமைப்பட்டிருந்த காலத்திலே இழந்தவற்றை இன்று பாரதம் அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய வளத்தினை மீண்டும் நிறுவிக்கொண்டிருக்கின்றது இதனால் ஆதாயம் பாரத நாட்டவருக்கு மட்டுமல்ல நம்பிக்கை கொள்ளுங்கள் நண்பர்களே நாம் மகாகாலனுடைய சரணங்களிலே அமர்ந்திருக்கிறோம் நம்பிக்கையை நிரப்பிக் கொள்ளுங்கள் நான் நம்பிக்கையோடு உரைக்கிறேன் இதன் பயன்கள் ஒட்டுமொத்த உலகிற்குமே கிடைக்கும் மனித சமூகம் அனைத்திற்கும் கிடைக்கும் மகாகாலுடைய ஆசிகளால் பாரதத்தின் மகத்துவம் ஒட்டுமொத்த உலகின் வளர்ச்சிக்கும் புதிய சந்தர்ப்பங்களை அமைத்தளிக்கும் பாரதத்தின் தெய்வீகத்தன்மை ஒட்டுமொத்த உலகின் அமைதிக்கான பாதையில் விளக்கொலி கூட்டும் இந்த நம்பிக்கையோடு கூட பகவான் மகாகாலின் சரணாரவிந்தங்களிலே ஒருமுறை மீண்டும் சிரம் தாழ்த்தி சேவித்துக் கொள்ளுகிறேன் என்னோடு முழு பக்தியோடு முழங்குங்கள் ஜெய் மகாகால் जय जय महाकाल 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 जय जय महाकाल